அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது சுவையான சூப்பரான காரக்குழம்பு நம்ம எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வேர்க்கடலையில் எப்படி வைக்க போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மஞ்சட்டியில் தான் வைக்கிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் விட்டுக்கரலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு 10 நம்ம வெந்தயம் போட்டுக்கரலாம். இப்போ அது 3 நல்லா பொரியட்டும். நமக்கு வெந்தயம் சீரகம் போட்டிருக்கனால நமக்கு நல்லா காரக்குழம்பு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6-7 பூண்டை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பூண்டு போட்டுக்கரலாம். எப்பயுமே நம்ம பயத்து குழம்பு, பருப்பு குழம்பு, எந்த குழம்பு வச்சாலும் பூண்டு போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பூண்டு நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுவும் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மண்சட்டியில் வைக்கிறனால செம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மண்சட்டியில் வைக்கிறது அந்த வாசமானோ நமக்கு அப்படியே அந்த காலத்தில் நமக்கு வச்ச ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 3 தக்காளி நம்ம இந்த அளவுக்கு 1/2 அரைச்சி போட்டுக்கரலாம். இப்போ நம்ம கீறி போகிறத விட மண்சட்டியில் எப்பயுமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்படி அரைச்சி கிரேவியாக போட்டோம் நமக்கு நல்லா வதங்கி குழம்பு நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். அந்த தக்காளி நல்லா நமக்கு வதங்கட்டும். இப்போ குழம்புத்தூள் மசாலா நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கரலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம 100 அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்து நல்லா குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்துருக்கோம். அப்போ தான் நமக்கு பயிர் நல்லா வெந்து நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம போட்டுக்கரலாம். நம்ம மசாலாவோட போட்டு நம்ம நல்லா 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னாக்கோ அந்த மசாலாலாம் பிடிச்சி, உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி நமக்கு சாப்பிடையில் வந்து நல்லாயிருக்கும். வேர்க்கடலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேர்க்கடலை குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 1 காய் எல்லாம் இல்லாத நேரம் நம்ம அழகாக நம்ம இதை வித்தியாசமாக வச்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ அந்த சால்ட்டு எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா அந்த புளிப்பு காரம் அப்படி சாப்பிடல செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 சின்ன புளி அளவுக்கு, நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிக்கரலாம். இன்னும் தக்காளி நம்ம 3 தக்காளி ஊற்றுறக்கனால இந்த அளவுக்கு புளி போட்டால் நமக்கு போதும். புளி தண்ணி ஊற்றிக்கரலாம். அதையும் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கரலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஊற்றாமல் தான் நம்ம செய்கிறோம். இப்போ திருப்பி 1/2 டம்ளர் இருக்குது தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் கலக்கி விட்டுக்கரலாம். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து 5 கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம நேராக கீறி போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நமக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒன்றும் நம்ம கத்திரிக்காய் அதெல்லாம் வேகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஒன்றும் 2 நிமிஷம் நல்லா நம்ம இப்போ வேக வச்சுக்கரலாம். இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு கத்திரிக்காய் எல்லாமே வெந்து குழம்பு பார்த்திங்களா எப்படி இருக்குது, பார்த்திங்களா தேனாக இருக்குது, பார்த்திங்களா நமக்கு நல்லா வெந்துருச்சு. வேர்க்கடலை வெந்து கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா, பார்க்கையில் அப்படியே எச்சி ஊறுது பார்த்திங்களா, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.